மாணவர்களே வணக்கம் எல்லாரும் சுகமா இருக்கீங்களா ஓகே போன வகுப்புல சார் உங்களோட சில வேலைகள் எல்லாம் செய்துட்டு வர சொல்லியிருந்தா இல்லையா எல்லாரும் செய்வீங்களா ஓகே எல்லாரும் செய்திருப்பீங்க நீங்க எல்லாமே நல்ல குழந்தைங்க அதனால கண்டிப்பா செய்து உங்க ஆசிரியர்களுக்கு காட்டிருப்பீங்க இல்லையா என்னென்ன வேலையெல்லாம் செய்ய சொல்லியிருந்தீங்க சார் வருணனை வாக்கியங்கள் உண்டாக்க சொல்லியிருந்தோம் அதாவது பூந்தோட்டத்தை பத்தியும் பாயில் வீழக்கூடிய அருவியை பத்தியும் வருணனை வாக்கியங்கள் உண்டாக்க சொன்னேன் பின்னையோ ஒருமை பன்மை எழுதுறதுக்கு சொல்லியிருந்தோம் இல்லையா ஒன்றா இருந்தா எப்படி எழுதணும் ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்கள் இருந்தா எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அது முடிஞ்சவங்க என்ன பார்த்தோம் அறிவிப்பு பலகைகள் உண்டாக்கணும் இல்லையா அறிவிப்பு பலகைகள் உண்டாக்கி அங்க இருக்கக்கூடிய மரங்கள்ல சின்ன குருவி ஒட்டி வைக்கிறதுக்கு தீர்மானிச்சுச்சு அப்ப சின்ன குருவிக்கு உதவ சொல்லியிருந்தா இல்லையா ஏன் அறிவிப்பு பலகை உண்டாக்கணும் ஆறு பயங்கரமா மலினமாகி இருந்தது பிளாஸ்டிக் பொருட்கள் கோழி கழிவுகள் அதே மாதிரி தொழிற்சாலை கழிவு நீர்கள் இதெல்லாம் கொண்டு வந்து ஆத்துல கலக்கிறாங்களா இல்லையா அப்ப இதையெல்லாம் பார்த்த குருவிகள் அதற்கு எதிராக ஒரு அறிவிப்பு பலகை அப்படின்னா செஞ்சு மரத்துல ஒட்டி வைக்கிறதுக்கு தீர்மானிச்சிச்சு நீங்களும் செய்திருப்பீங்க தானே ஓகே அறிவிப்பு பலகை அது முடிஞ்சு கடைசியில நாலாவது ஒரு செயல்பாடு முடிச்சு செய்ய சொன்னோமா இல்லையா என்னது அது என்னது நதி தொடர்பான வாக்கியங்கள் உண்டாக்க சொல்லியிருந்தோம் இல்லையா ஏற்கனவே அங்க ஒரு நாலு சொற்கள் கொடுத்திருந்தாங்க அத பத்தி வாக்கியம் உண்டாக்க சொன்னேன் எல்லாரும் உண்டாக்குனீங்களா சரி உங்களுக்கு வேண்டி சாரு சில மாதிரிகளை காட்டுறேன் நீங்க பாருங்க நீங்க எழுதுறதும் இதுவும் ஒரே மாதிரி இருக்குதான் பார்க்கணும் இதை விட நீங்க நல்லா மேம்படுத்தி எழுதலாம் ஓகேவா ஓகே குருவிகள் முத பூந்தோட்டத்தை பத்தி தானே வாக்கியங்கள் உண்டாக்குச்சு வருணனை வாக்கியங்கள் நான் நான்கெண்ணம் உங்களுக்கு வாசிச்சு காட்டுறேன் இது இப்படித்தான் எழுதணும் இல்ல உங்களுக்கு பிடித்தமான முறையில எப்படி வேணாலும் என்ன செய்யலாம் எழுதலாம் கவனி வண்ண மலர்கள் காற்றில் ஆடின மலர்கள் காற்றில் ஆடின வண்ண மலர்கள் காற்றில் ஆடின நான் பெரிய வளரும் வாக்கியம் சொன்னேன் அவ்வளவு எழுதாட்டி கூடி சின்ன சின்னதா எழுதினாலும் போதும் வண்ண மலர்கள் காற்றில் ஆடின சோலை வனம் அழகாய் சிரித்தது சோலை வனம் அழகாய் சிரித்தது சிவப்பு ரோஜாக்கள் பூத்து குலுங்கின சிவப்பு ரோஜாக்கள் பூத்து குலுங்கின பூங்கொத்துக்கள் வண்டுகளை கவர்ந்தன பூங்கொத்துக்கள் வண்டுகளை கவர்ந்தன இது நாலுமே பூந்தோட்டம் தொடர்பான வர்ணனை வாக்கியங்கள் இனி காட்டு ஆறு அருவி தொடர்பான நான்கு வாக்கியங்கள் பார்க்கலாமா ஓகே கவனிங்க காட்டாற்று வெள்ளம் ஓடியது காட்டாற்று வெள்ளம் ஓடியது நீலவானம் ஓவியமாய் மிளிர்கிறது நீலவானம் ஓவியமாய் மிளிர்கிறது பசும் சோலைகள் கண்ணை கவர்ந்தன பசும் சோலைகள் கண்ணை கவர்ந்தன வெண்மேக கூட்டம் வானில் பவனி வருகிறது வெண்மேக கூட்டம் வானில் பவனி வருகிறது ஓகே நான்கு வாக்கியங்கள் சார் உங்களுக்காக வாசிச்சு காட்டினேன் நீங்க நிறைய எழுதியிருப்பீங்க நீங்க எழுதுறதெல்லாம் உங்க ஆசிரியர்களுக்கு அனுப்பி கொடுக்கணும் ஓகே அடுத்த செயல்பாடு என்ன பார்த்தோம் ஒருமை பன்மை எழுதுன்னு பார்த்தோம் ஒன்றும் பலமும் இல்லையா பாருங்க அங்க முதல்ல என்ன கொடுத்தாங்க மீன் என்ன எழுதுனீங்க நீங்க வெரி குட் மீன்கள் அங்க எழுதியிருக்கு இல்லையா அடுத்து மலர் என்ன எழுதுனீங்க வெரி குட் மலர்கள் எழுதுனீங்களா இல்லையா மூணாவது பாருங்க படகு என்ன எழுதுனீங்க ஓகே படகுகள் அடுத்து என்னது வாத்து வாத்து இல்லையா பாருங்க என்ன எழுதுனீங்க எஸ் வாத்துகள் அதுக்கு அடுத்து கிளி கிளிக்கு என்ன எழுதுனீங்க கிளிகள் அதுக்கு அடுத்து குருவி குருவிக்கு என்ன எழுதுனீங்க குருவிகள் நம்ம எத்தனை தடவை படிச்சோம் குருவி சின்ன குருவி குருவிகள் கூட்டமாக பறந்ததெல்லாம் படிச்சோமா இல்லையா ஓகே
நீ கீழே கொஞ்சம் படம் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. முதல் படம் என்னது? பம்பரம். இப்ப என்ன எழுதிருக்கீங்க? பம்பரங்கள் எழுதியாச்சு. அடுத்து என்ன படம் கொடுத்திருக்கிருந்தாங்க? குடம். அதுக்கு என்ன எழுதினீங்க? எஸ் எஸ் வெரி குட், குடங்கள். அதுக்கு கீழேயோ என்ன படம் கொடுத்திருக்கிறாங்க? பட்டம். இந்த பக்கமோ பட்டங்கள். வெரி குட், எல்லாம் நல்லா எழுதியிருக்கிறீங்க. இது கூட சேர்ந்து சாரு ஒரு சில காரியங்கள் சொல்லணும் இல்லையா? சில பொருட்களுக்கு ஒன்றா இருந்தாலும் பலதா இருந்தாலும், அதாவது ஒருமைக்கும் பன்மைக்கும் ஒரே சொல்லுதான் பயன்படுத்துவாங்க. எதெல்லாம் பார்த்தோம் நம்ம? தண்ணீர், மாவு, காற்று, இது மூணும் அனுப்பிச்சோன்னே சார். இனி இதே மாதிரி நிறைய பொருட்கள் இருக்குது, நீங்க வீட்டுல கேட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? ஏன் அதெல்லாம் கண்டுபிடிச்சீங்க? யாராவது கைதுக்குள்ள பார்க்கலாம் கண்டுபிடிச்சவங்க? ஓ வெரி குட், என்ன சொல்லு பார்க்கலாம்? எஸ், கைதட்டு போடுங்க. என்னது? முடி. முடி எப்படிதான் சொல்லுவோம் நம்ம? முடின்னு தான் சொல்லுவோம். முடிகள்னு என்ன செய்ய மாட்டோம்? சொல்ல மாட்டோம். முடி. இனி வேற ஏதாவது இது மாதிரி கண்டுபிடிச்சிருக்கீங்களா? யோசனை பண்ணி பாருங்க, வேற ஏதாவது இருக்குதா? நம்ம சாப்பாடுல போட்டு சாப்பிடுறோமே, என்னது அது? உப்பு. உப்ப உப்புன்னு தான் சொல்லுவோம். உப்பு உப்புகள் என்ன செய்ய மாட்டோம்? சொல்ல மாட்டோம். உப்பு. அதே மாதிரி ஆற்றுல ஆறு ஓடி வரும்போது என்ன ஓடைகள் வழியாக ஓடி வந்தது? மணல் ஓடைகள் பொங்கிட ஓடி வந்தேன்னு சொல்லிச்சா இல்லையா? அந்த மணல் என்ன முடியாத மணல், அந்த மணலை நம்ம எப்படிதான் சொல்லுவோம்? மணல் தான் சொல்லுவோம், மணல்கள்னு சொல்ல மாட்டோம். அப்ப நம்ம இதெல்லாம் பார்த்தோம். இப்போ உப்பு பார்த்தோம், முடி பார்த்தோம், மணல் பார்த்தோம், இனி நிறைய இருக்கு. நம்ம சாப்பிட்ற சோறு இருக்குதா? சோறு. சோறு எப்படிதான் சொல்லுவோம்? சோறு. அதுக்கு சோறுகள்னு சொல்ல மாட்டோம். அரிசி, அரிசிகள்னு சொல்ல மாட்டோம். அரிசி மணிகள் சொல்லலாம், ஆனா அரிசி அரிசி தான். கோதுமை, கோதுமை இல்லையா? அதே மாதிரி சோறு, தேன், எண்ணெய், பால், இதெல்லாம் ஒருமையா இருந்தாலும் பன்மையா இருந்தாலும் ஒரே சொல்லத்தான் பயன்படுத்துவோம். புரியுதா? பால்கள் அப்படி சொல்ல மாட்டோம், தேன்கள் அப்படி சொல்ல மாட்டோம். ஓகே, இதே மாதிரி நிறைய ஒருமைக்கும் ஒன்றா இருந்தாலும் பலரா இருந்தாலும் பயன்படுத்தக்கூடிய இனியும் ஏராளமான சொற்களை எல்லாம் நீங்க கண்டுபிடிச்சு உங்க தமிழ் குறிப்பிட்டு என்ன செய்யணும்? எழுதி வைக்கணும். ஓகேவா? அடுத்ததா நம்ம என்ன செஞ்சோம்? அறிவிப்பு பலகைகள் தயாராக்கி மரத்துல ஒட்டி வைக்கிறதுக்கு சின்ன குருவிக்கு உதவ சொன்னோம் இல்லையா? அப்ப அந்த அறிவிப்பு பலகை எல்லாம் எழுதிருப்பீங்க இல்லையா? ஒன்னோ ரெண்டோ எவ்வளவு வேணாலும் எழுத சொன்னேன் சார். இங்க ஒன்னு ரெண்டு மாதிரிகள் உங்களுக்கு வேண்டி நானு காட்டுறேன். நீங்க எழுதுனதும் இது ஒன்னான்னு பாக்கணும். இப்படித்தான் எழுதணும்னு இல்ல, இனியும் அழகா நீங்க என்ன செய்யணும்? எழுதணும். சுருக்கமா இருக்கணும். ரெண்டு மூணு நாலு வார்த்தைகளுக்கு மேல பெருசா இருக்க கூடாது. இனிமையா வாசிக்க கூடியதா இருக்கணும். கருத்து இருக்கணும் இல்லையா? அப்பதானே வாசிப்பாங்க. ஓகே பாருங்க. ஆற்று ஓரம் ஆக்கிரமிப்பு வேண்டாம். ஆற்று ஓரம் ஆக்கிரமிப்பு வேண்டாம். ஆற்றுக்கு பக்கத்துல நிறைய இடங்கள் எல்லாம் யாராவது பிடிச்சுக்குவாங்க. அவருடைய ஓட்டம் தடைப்படும் போது என்னாகும்? தண்ணீர் வந்ததுன்னா வெள்ளம் வரும்போது அது ஊருக்குள்ள போயிடும். அதனால ஆற்றினுடைய ஓட்டத்தை தடுக்காம இருக்கணும்னா ஆற்றுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை எல்லாமே நடத்தாம பார்க்கணும். அதுதான் ஆற்று ஓரம் ஆக்கிரமிப்பு வேண்டாம். ஆற்று நீரை அசுத்தம் செய்யாதே. பிளாஸ்டிக் தூக்கி போடுறாங்க, கோழி கழிவுகளை தூக்கி போடுறாங்க, ஆற்றில வாகனங்களை கொண்டு போய் கழுகுறாங்க, தொழிற்சாலைகள்லையும் வீட்டில இருந்து வரக்கூடிய கழிவு நீரை எல்லாம் ஆற்றுல போய் கலக்க விடுறாங்க. இதெல்லாம் செய்யலாமா? செய்யக்கூடாது. ஆலை கழிவை ஆற்றில் கலக்காதீர்கள். அடுத்து பாருங்க, ஆற்றங்கரையில் மரம் வளர்ப்போம். ஆற்றங்கரையில மரம் இருந்தால் தானே விலங்குகள் பறவைகளுக்கு எல்லாம் தண்ணி குடிக்க வர முடியும், சுத்தமாகவும் இருக்கும். அப்ப ஆற்றங்கரையில என்ன செய்யணும்? மரம் வளர்க்கலாம். வேற ஆற்று மணலை அள்ளாதே. இன்னைக்கு ஆற்றில் இருக்கக்கூடிய மணலை ஏராளமா அள்ளுற, அப்படி அள்ளும் போது என்ன பிரச்சனை தெரியுமா? ஆற்றுல கோடை காலங்கள்ல இந்த மணலுக்கு அடியில தண்ணீர் இருக்கும். இந்த மணலையெல்லாம் வாரியாச்சுன்னா அந்த தண்ணீர் எல்லாம் என்ன செஞ்சிடும்? பூமிக்கு அடியில போயிடும். அப்படி
பூமிக்கடியில போயிருச்சுனா பக்கத்துல இருக்கக்கூடிய கிணறுகள்ல எல்லாம் என்ன இருக்காது, தண்ணி இருக்காது. அப்ப பக்கத்துல இருக்கக்கூடிய கிணறுகளுக்கெல்லாம் ஊற்று இருக்கணும்னு சொன்னா ஆற்று மணலை என்ன செய்யக்கூடாது, அள்ளக்கூடாது. அதாக்கும் ஆற்று மணலை அல்லாது. ஒண்ணு கூடி சார் வாசிக்கிறேன் கவனிங்க. ஆற்று ஓரம் ஆக்கிரமிப்பு வேண்டாம், ஆற்று நீரை அசுத்தம் செய்யாதீர், ஆலை கழிவை ஆற்றில் கலக்காதீர், ஆற்றங்கரையில் மரம் வளர்ப்போம், ஆற்று மணலை அல்லாது. ஓகே, இனி நாலாவது ஒரு செயல்பாடு செய்ய சொல்லியிருந்தோம். இதெல்லாம் அங்க இருக்கக்கூடிய சொற்களை பயன்படுத்தி வாக்கியங்கள் உண்டாக்குறது. எல்லாரும் உண்டாக்குனீங்களா? ஓகே சார், ஒன்று ரெண்டு வாக்கியம் வாசிச்சு காட்டுறேன், நீங்க எழுதுனதும் இது கூட ஒன்று ஒப்புமை பண்ணி பாருங்க. நதியில் ஏராளமான மீன்கள் உள்ளன, நதியில் ஏராளமான மீன்கள் உள்ளன. நதி நீர் செடி கொடிகள் வளர உதவுகின்றது, நதி நீர் செடி கொடிகள் வளர உதவுகிறது. நதியில் நீந்தி குடிக்கலாம், நதியில் படகு ஓட்டலாம், பின்ன நதி ஓடி கடலில் கலக்கிறது. ஓகே, இதெல்லாம் நதியில் ஏராளமான மீன்கள் உள்ளன, நதி நீர் செடி கொடிகள் வளர உதவுகிறது, நதியில் நீந்தி குடிக்கலாம், நதியில் படகு ஓட்டலாம், நதி ஓடி கடலில் கலக்கிறது. இது இல்லாமல் நீங்க எவ்வளவு வேணாலும் புதுசா எழுதிக்கிறது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. நதி குளம் ஏரிகளை நிரப்புகிறது, நதி நன்சை புன்சை நிலங்களுக்கு நீரை தருகிறது. இப்படி எழுதிக்கிட்டே போகலாம். ஓகே, நீங்க எல்லாம் இத நல்லா அழகா எழுதியிருப்பீங்க நம்புறேன். உங்களுக்கெல்லாம் என்னுடைய பாராட்டுக்கள். ஓகே, இனி இன்றைய பாடத்துக்கு போகலாமா? சரி, இன்னைக்கு சார் உங்களுக்கு ஒரு காகத்தோட கதையை சொல்லி தரப்போறேன். கதை கேட்கறது உங்களுக்கு பிடிக்குமா இல்லையா? ஏராளமான கதையை நீங்க கேட்டிருப்பீங்க. போன படத்துல சின்ன குருவியோட கதை நம்ம பார்த்தோம், இந்த படத்துல நம்ம காகத்தோட ஒரு கதை. ஒரு சின்ன கதை தான். காகம் ஒரு நாளைக்கு ராத்திரி மரத்துல தங்கி இருந்தது. எப்பயுமே ராத்திரி அவங்க கூட்டுல இருந்துதான் தங்கி இருப்பாங்க. இப்ப ராத்திரி கூட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இளையில படுத்திருக்கும் போது ராத்திரி ஒரு 12 மணி இருக்கும், காகத்துக்கு வெக்கல் வந்துருச்சு. இப்படியே வெக்குச்சு. வெக்கல் ஏற்படும் போது நம்ம என்ன செய்வோம், தண்ணி குடிப்போமா இல்லையா? நம்ம வீட்டுல ஏன்னா பாத்திரத்துல தண்ணி இருக்கும், உடனே போய் எடுத்து குடிச்சிருவோம். காகம் மரத்துக்கு மேலே இருக்குது. ராத்திரி சில பறவைகள் மட்டும்தானே பார்க்க முடியும். எதெல்லாம், ஆந்தை, அது மாதிரி நம்ம பால்வெட்டி இனத்தை சேர்ந்த வௌவால், இப்படிப்பட்ட சிலது மட்டும்தான் ராத்திரி பறக்கும், கண்ணு தெரியும். ஆனா நிறைய பறவைகளுக்கு இரவு என்ன செய்யாது, கண்ணு தெரியாது. காகத்துக்கும் கண்ணு தெரியாதா? அது விக்கிக்கிட்டே மரத்துல உட்கார்ந்து இருந்துச்சு. எப்போ நேரம் விடியும், பொழுது விடிஞ்சா தானே போக முடியும். கண்ணு தெரியாது, எங்கேயும் போக முடியாது. ராத்திரியில காகத்துக்கு கண்ணு தெரியாது, உங்களுக்கு தெரியுமா? அது நமக்கு ராத்திரியில கண்ணு தெரியும், ஆனா வீட்டுக்குள்ள வெளிச்சம் இருக்கிறதுனால தெரியும். வெளிச்சம் இல்லாத வீட்டுக்குள்ள போல நமக்கும் தெரியுமா கண்ணு? தெரியாது இல்லையா. அப்போ காகம் மரத்துல பேசாம அமைதியா மூச்சை பிடிச்சுக்கிட்டு உட்கார்ந்து, காலையில விடியும், எப்ப விடியும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தது. விடியறதுக்கு முன்னாடி என்ன கேக்கும், சேவல் கூவுற சத்தம் கேக்குமா இல்லையா? சேவல் எப்படி கூவும், கொக்கர கோக்கோ அப்படி சத்தம் கேட்ட உடனே காகம் கண்மையை அற உறக்கத்துல இருந்தது எந்திரிச்சிருச்சு. ஏன், நல்ல தாகம் எடுக்குது, தண்ணி தாகம் எடுக்குது, ராத்திரி எல்லாம் ஒரே விக்கது. உடனே அது என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு, பறக்க ஆரம்பிச்சிருச்சு. காகம் தண்ணி குடிக்கிறதுக்கு வேண்டி பார்த்தா அது எங்கேயுமே தண்ணி கிடைக்கல. பக்கத்துல வீட்டு முற்றத்துல தொட்டில வச்சிருப்பாங்க தண்ணி, சின்ன சின்ன பாத்திரத்துல தண்ணி வச்சிருப்பாங்க. அங்க எங்கேயாவது இருக்குதான்னு பார்க்கும்போது எங்கேயுமே தண்ணியே காணும். இப்ப காகம் என்ன செஞ்சிருக்கும், பக்கத்துல குளம் இருக்குது, அங்க போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நேரம் என்ன செஞ்சது, குளத்தை நோக்கி பறந்துச்சு. பறக்கும்போது அதுக்கு என்ன வந்தது, விக்கல் வந்துகிட்டே இருந்தது. குளத்தை நோக்கி பறந்து பறந்து குளத்துக்கு பக்கத்துல போகும்போதே காக்கா நினைச்சுது, என்ன நினைச்சது, நேத்து நான் இந்த குளத்துல வந்து தண்ணி குடிச்சிட்டு
குளிச்சிட்டு போனேன், நிறைய தண்ணி இருந்தது, இன்னைக்கு அங்க இருக்குன்னு சொல்லிட்டு பறந்து போச்சு. ஆனா குளத்துக்கு பக்கத்துல போய் பார்த்தா குளத்துல என்ன இல்ல, ஒரு பொட்டு குடி தண்ணி இல்ல. காக்காவுக்கு ஒரே சங்கடம், ஒரு நாளைக்குள் இப்படி தண்ணி எல்லாம் மத்தி போகுமா, ஒரே ஆச்சரியமா இருக்குது, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அந்த பக்கம் ஒரு பெரிய ஏரி இருக்கு. ஏரின் என்னது, ரொம்ப தண்ணீர் நிற்கக்கூடிய இடம், அங்க போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு தாகத்தை அடக்கிக்கிட்டு காகம் நேரம் அந்த ஏரியை நோக்கி பறந்து போச்சு. ஏரி எப்பயுமே மத்தாத ஏரியா இருக்கும், ஏரி நிறைய என்ன இருக்கும், தண்ணி இருந்துகிட்டே இருக்கும். ஆனா ஏரியில போய் பார்த்தா அங்கேயும் தண்ணி இல்லை. காகத்துக்கு முகமெல்லாம் தொங்கி போச்சு, ரொம்ப சங்கடமா போச்சு. அடப்பாவி, நேத்து குடி நான் இந்த பக்கம் வந்தனே, நேற்று இந்த பக்கம் வரும்போது ஏன் நிறைய தண்ணி இருந்ததே, ஒரு நாள் ராத்திரியில் இந்த தண்ணி எல்லாம் எங்க போச்சு, குளத்திலையும் தண்ணி இல்ல, ஏரியிலையும் தண்ணி இல்ல, ஊருக்குள்ள எங்கேயுமே தண்ணி இல்ல. இனி எப்பயுமே வத்தாம ஓடக்கூடிய அந்த ஆறு இருக்கு, கொஞ்சம் தூரம் அந்த பக்கம் போகணும், இனி அங்க போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அங்க என்ன செஞ்சது, ஆற்றை நோக்கி பறந்துச்சு. நம்ம ஒரு நாள் தேடி தேடி கிடைக்கலன்னா எவ்வளவு ஆவலா போவோம், அதே மாதிரி ஆவலா யார் போனது, காகம் பறந்து பறந்து போச்சு. ஆத்துக்கிட்ட கொஞ்சம் தூரம் இந்த பக்கம் போகும்போதே என்ன கேட்கும், ஆறு ஓடக்கூடிய சத்தம் கேட்கும் இல்லையா, சல சல சலன்னு. ஆனா அன்னைக்கு பார்த்து சத்தமே கேட்கல. காகம் மூச்சு அடக்கிக்கிட்டு வேகமா பறந்து ஆத்துக்கிட்டு போச்சு. ஆத்துக்கிட்ட போய் எட்டி பார்த்த ஆத்துல என்ன இல்ல, தண்ணி இல்ல, ஒரு பொட்டு கூட இல்ல. காகத்துக்கு நம்பவே முடியல, காக இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு நிலைமைய பார்த்ததே இல்லை, இனி எப்படியோ சாகிறது உறுதிதான் அப்படின்னு சொல்லிட்டு காகம் பதறாம திரும்பி வருது. காகத்தினுடைய எல்லா நம்பிக்கையும் போயிருச்சு, இனி தண்ணி என்ன செய்ய போறது இல்ல, கிடைக்க போறது இல்ல, நம்ம தாகமும் அடங்க போறது இல்ல, விக்கலும் நிக்க போறது இல்லைன்னு பறந்து வரும்போது அங்க ஒரு கிணறு இருக்கு. அந்த கிணத்துக்கு பக்கத்துல ஒரு மண்பானை. அப்ப இந்த மண்பானையில கண்டு தண்ணி இருக்குமோ, ஒண்ணு போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு காக என்ன செஞ்சது, வேகமா பறந்து போய் பார்த்தா உள்ள தண்ணி இருந்ததா, இருந்தது. காகம் சடார் கழுத்தை ஓட்டி என்ன செஞ்சது, தண்ணி குடிக்கிறதுக்கு வேண்டிட்டு உள்ள தலைய ஓட்டுச்சு. ஆனா என்னல தண்ணி எட்டல, ஏன், காகத்துக்கு எட்டுறதை விட கொஞ்சம் கீழே தண்ணி இருக்கு, ஒரு முக்கா பானை தண்ணி இருக்குது, ஒரு நூல். அப்ப காகம் அந்த பானையோடைய விளிம்புல காலை வச்சு பிடிச்சிட்டு தலை கீழே தொங்கி குடிக்க பார்த்துச்சு. ஆனாலும் என்ன செய்யல, எட்டல. இப்ப காகம் என்ன செஞ்சது உங்களுக்கு தெரியுமா இல்லையா, இந்த கதை கேட்டுட்டீங்களா முன்னாடி இல்லை இல்லையா. காகம் பார்த்தா அங்க நிறைய சின்ன சின்ன கல்லு கிடந்தது. காகம் உடனே என்ன செஞ்சது, ஓடி போய் அந்த கல்லெல்லாம் எடுத்துட்டு வந்து பானைக்குள்ள போட்டுச்சு. ஒவ்வொரு கல்ல போடும்போதும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மேலே வந்தது. உடனே காகம் என்ன செஞ்சது, நல்லா வயிறு நிறைய குடிச்சு தாகம் எல்லாம் தீந்து போச்சு. தாகத்தினுடைய தாகமெல்லாம் தீந்த உடனே காகம் அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. உங்களுக்கு கதை பிடிச்சதா, ஓகே, இந்த கதையை நமக்கு ஒரு பாட்டா பாடலாமா, எல்லாரும் சேர்ந்து பாடுவீங்களா, ஓகே. முத ஒரு தடவை சார் பாடி கொடுப்பேன், நீங்க கவனிக்கணும், ரெண்டாவது நமக்கு என்ன செய்யலாம், சேர்ந்து பாடலாம், ரெடியா, ஓகே. காகம் ஒன்று காலையில் கண் விழித்து எழுந்ததாம், தாகம் நன்றாய் தோன்றவே தண்ணீர் தேடி அலைந்ததாம். காகம் ஒன்று காலையில் கண் விழித்து எழுந்ததாம், தாகம் நன்றாய் தோன்றவே தண்ணீர் தேடி அலைந்ததாம். குளம் குட்டை தேடியே குறும்புக்காக பறந்ததாம், அங்கும் தண்ணீர் இன்றியே அல்லல் பட்டு நின்றதாம். குளம் குட்டை தேடியே குறும்புக்காக பறந்ததாம், அங்கும் தண்ணீர் இன்றியே அல்லல் பட்டு நின்றதாம். ஆறு ஏறி நோக்கியே அவசரமாய் பறந்ததாம், தண்ணீர் எங்கும் இல்லை என தலையில் அடித்து கொண்டதாம்.
ஆறு ஏறி நோக்கியே அவசரமாய் பறந்ததாம். தண்ணீர் எங்கும் இல்லை என தலையில் அடித்து கொண்டதாம். பானை ஒன்று கிணறுதல் பக்கத்திலே இருந்ததாம். ஆவலாக சென்ற காதம் அதனின் உள்ளே பார்த்ததாம். பானை ஒன்று கிணறுதல் பக்கத்திலே இருந்ததாம். ஆவலாக சென்ற காதம் அதனின் உள்ளே பார்த்ததாம். பானைக்குள்ளே தண்ணீரை பார்த்த காகம் மகிழ்ந்ததாம். எட்டி குடிக்க முனையவே எட்டாமலே திகைத்ததாம். பானைக்குள்ளே தண்ணீரை பார்த்த காகம் மகிழ்ந்ததாம். எட்டி குடிக்க முனையவே எட்டாமலே திகைத்ததாம். சோர்ந்து போன காகம் அது சுற்றுமுற்றும் பார்த்ததாம். கற்களையும் எடுத்து வந்து பானைக்குள்ளே போட்டதாம். சோர்ந்து போன காகம் அது சுற்றுமுற்றும் பார்த்ததாம். கற்களையும் எடுத்து வந்து பானைக்குள்ளே போட்டதாம். பானை நீரும் உயரவே பருகி தாகம் தீர்த்ததாம். தண்ணீர் இல்லா நால்வரின் தாகம் போக்க இயலுமோ. பானை நீரும் உயரவே பருகி தாகம் தீர்த்ததாம். தண்ணீர் இல்லா நால்வரின் தாகம் போக்க இயலுமோ. ஓகே, பாட்டு பிடிச்சதா? ஒரு தடவை கூடி சார் பாடித்தரேன், நீங்க சேர்ந்து பாடுவோம். பாடுவீங்களா? ஓகே. காகம் ஒன்று காலையில் கண் விழித்து எழுந்ததாம். காகம் ஒன்று காலையில் கண் விழித்து எழுந்ததாம். தாகம் நன்றாய் தோன்றவே தண்ணீர் தேடி அலைந்ததாம். தாகம் நன்றாய் தோன்றவே தண்ணீர் தேடி அலைந்ததாம். குளம் குட்டை தேடியே குறும்புக்காக பறந்ததாம். குளம் குட்டை தேடியே குறும்புக்காக பறந்ததாம். அங்கும் தண்ணீர் இன்றியே அல்லப்பட்டு நின்றதாம். அங்கும் தண்ணீர் இன்றியே அல்லப்பட்டு நின்றதாம். அடுத்து ஆறு ஏறி நோக்கியே அவசரமாய் பறந்ததாம். ஆறு ஏறி நோக்கியே அவசரமாய் பறந்ததாம். தண்ணீர் எங்கும் இல்லை என தலையில் அடித்து கொண்டதாம். தண்ணீர் எங்கும் இல்லை என தலையில் அடித்து கொண்டதாம். பானை ஒன்று கிணறுதன் பக்கத்திலே இருந்ததாம். பானை ஒன்று கிணறுதன் பக்கத்திலே இருந்ததாம். ஆவலாக சென்ற காகம் அதனின் உள்ளே பார்த்ததாம். ஆவலாக சென்ற காகம் அதனின் உள்ளே பார்த்ததாம். பானைக்குள்ளே தண்ணீரை பார்த்த காகம் மகிழ்ந்ததாம். பானைக்குள்ளே தண்ணீரை பார்த்த காகம் மகிழ்ந்ததாம். எட்டி குடிக்க முனையவே எட்டாமலே திகைத்ததாம். எட்டி குடிக்க முனையவே எட்டாமலே திகைத்ததாம். சோர்ந்து போன காகம் அது சுற்றுமுற்றும் பார்த்ததாம். சோர்ந்து போன காகம் அது சுற்றுமுற்றும் பார்த்ததாம். கற்களையும் எடுத்து வந்து பானைக்குள்ளே போட்டதாம். கற்களையும் எடுத்து வந்து பானைக்குள்ளே போட்டதாம். பானை நீரும் உயரவே பருகித்தாக தீர்த்ததாம். பானை நீரும் உயரவே பருகித்தாக தீர்த்ததாம். தண்ணீர் இல்லா நால்வரின் தாகம் போக்க இயலுமோ. தண்ணீர் இல்லா நால்வரின் தாகம் போக்க இயலுமோ. காகத்தினுடைய பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா? காகம் கடைசியில் என்ன செஞ்சது? சிறிய சிறிய கற்களை எல்லாம் பொறுக்கி கொண்டு வந்து பானைகளை போட்டு தண்ணீர் உயரவும் குடிச்சிட்டு போயிருச்சு. ஆனா உண்மையிலேயே பூமியில இது மாதிரி தண்ணீரே இல்லாத ஒரு நாள் வந்தா என்ன ஆகும் நிலைமை ஒன்னு நினைச்சு பாருங்க. எங்கேயுமே தண்ணீர் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஆறுல தண்ணீர் இல்லை, குளத்துல தண்ணீர் இல்லை, பைப்புல தண்ணீர் இல்லை, ஏரிகளில் தண்ணீர் இல்லை, மழையும் பெய்யல. இப்படிலாம் உண்மையிலே நடக்குமா? நடக்காது இல்லையா? சிலப்போ பொய்யா இருக்கலாம். ஆனா இந்த காகம் அங்கிருந்து அப்படியே பறந்து வரும்போது யாரோ அலறுற சத்தம் கேட்டுச்சு. யாரோ அலறுறாங்க. அப்ப காகம் சுத்தி பார்க்குது. அப்பதான் காகம் ஒரு காரியத்தை கவனிச்சது. எங்கேயுமே மணல் மேடுகளா கிடக்கு, பச்சையுமே எங்கேயும் இல்லை, பச்சையே இல்லை. மரங்களை காணோம், செடிகளை காணோம். இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு காகம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு அலறல் சத்தம் கேட்டுச்சு. யார் அலறாங்கன்னு காகத்துக்கு ஒண்ணுமே புரியல. அலறாள் யாருன்னு தெரியணுமா?
உங்க பாடம்சத்தை பாருங்க, அதுல ஒரு படம் கொடுத்துருக்குறாங்க, அவங்கள அலறாங்க. யார் அது? ஒரு புல்லு. ஒரு புல்லு அலறு. புல்லு அலருமா? ஆனா புல்லு அலறு. புல்லு ஏன் அலறுதுன்னு கண்டுபிடிக்கணுமா? உங்க பாடவசத்தில் இருக்கக்கூடிய புல்லின் புலம்பல் என்ற பாடப்பகுதிய வாசிச்சீங்கன்னா ஏன் அந்த புல்லு அலறுச்சுன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியும். தொடங்கலாமா? சரி, புஸ்தகம் இருக்கிறவங்க புஸ்தகத்தை பார்த்து வாசிங்க, புஸ்தகம் இல்லாதவங்க இங்க டிவியில காட்டுறதை பார்த்து வாசிக்கணும். இது முடிஞ்ச உடனே நீங்க வாசிச்சது சரியான தெரியறதுக்கு வேண்டிட்டு சார் ஒன்று கேள்விகள் கேட்பேன். வாசிக்கலாமா? ஓகே, ரெடி, 1, 2, 3 வாசிங்க பார்க்கலாம். அதே போல மனிதர்களும் இல்லை.
எதுவும் புரியவில்லை. என்ன ஆச்சு எல்லோருக்கும்? எங்கே போனார்கள்? நேரம் ஆக ஆக தனிமை அதை வாட்டியது. சூரியனின் வெப்பம் தாங்க முடியவில்லை. நுனியில் இருந்த நீர்த்துளியும் ஆவியானது. தாகம் உயிரை வாட்டியது. புல் சுற்றுமுற்றும் பார்த்து கூப்பிட்டது. யாராவது இருக்கிறீர்களா? யாராவது வாருங்களேன், எனக்கு பயமாக இருக்கிறது. ஒரு சட்டு தண்ணீராவது தாருங்களேன். யாரும் வரவில்லை. நேரம் செல்ல செல்ல அதனால் நிமிர்ந்து நிற்க கூட முடியவில்லை. வளைந்து சுருங்கியது. பெரிய காடுகள் எங்கே போயின? அருவிகளும் நதிகளும் குளங்களும் ஏரிகளும் என்ன ஆயின? பறவைகள் விலங்குகள் எல்லாம் எங்கே? புலியால் யோசிக்கவே முடியவில்லை. குமார் வாசிச்சதை கவனிச்சீங்களா இல்லையா? குமார் அழகா வாசிச்சானா? சரி, உங்களுக்கு வேண்டி குமார் வாசிச்சத கேட்டுக்கிட்டு இருந்த அவங்க அப்பா என்ன சொன்னாரே, குமார் நான் உனக்கு அழகா வாசிச்சு காட்டுறேன் பார் அப்படின்னு சொன்னாங்க. உங்க வீட்டுலயும் உங்க அப்பா உள்ள உங்களுக்கு வாசிச்சு காட்டுவாங்களா இல்லையா? அப்பாவோ அம்மாவோ சில நேரங்கள்ல வாசிச்சு காட்டுவாங்கல்ல. இதான் குமாரோட அப்பா எப்படி வாசிக்கிறாருன்னு பார்க்கலாம். அப்ப குமாரோட அப்பா வாசிக்கும் போது நீங்க என்ன செய்யணும்? கவனிக்கணும். கவனிப்பீங்களா? ஓகே. புல்லின் புலம்பல். பூமிக்குள்ளே இருந்து ஒரு புல் வெளியே தலை நீட்டியது. அதன் நுனியில் ஒரு துளி நீர். கண்களை உருட்டி சுற்றுமுற்றும் பார்த்தது புல். எங்கும் பொட்டல் காடு. ஒரு மரமோ செடியோ இல்லை. ஒரு ஆடோ மாடோ இல்லை. ஒரு பறவையோ பூஞ்சோலையோ இல்லை. பூக்களோ வண்ணத்து பூச்சிகளோ இல்லை. அதேபோல மனிதர்களும் இல்லை. கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை வறண்ட பூமி. புல்லுக்கு எதுவும் புரியவில்லை. என்ன ஆச்சு எல்லோருக்கும்? எங்கே போனார்கள்? நேரம் ஆக ஆக தனிமை அதை வாட்டியது. சூரியனின் வெப்பம் தாங்க முடியவில்லை. நுனியில் இருந்த நீர்த்துளியும் ஆவியானது. தாகம் உயிரை வாட்டியது. புல் சுற்றுமுற்றும் பார்த்து கூப்பிட்டது. யாராவது இருக்கிறீர்களா? யாராவது வாருங்களேன், எனக்கு பயமாக இருக்கிறது. ஒரு சொட்டு தண்ணீராவது தாருங்களேன். யாரும் வரவில்லை. நேரம் செல்ல செல்ல அதனால் நிமிர்ந்து நிற்கக்கூட முடியவில்லை. வளைந்து சுருங்கியது. பெரிய காடுகள் எங்கே போயின? அருவிகளும் நதிகளும் குளங்களும் ஏரிகளும் என்ன ஆயின? பறவைகள் விலங்குகள் எல்லாம் எங்கே? புள்ளினால் யோசிக்கவே முடியவில்லை. குமாரோட அப்பா வாசிக்கிறது கேட்டீங்களா இல்லையா? அழகா வாசிச்சு காட்டினாங்க இல்லையா? குமார் நீங்க ஒரு தடவை வாசிச்சீங்க. நமக்கு வேண்டி குமார் ஒரு தடவை வாசிச்சு காட்டினா. குமாரோட அப்பா ஒரு தடவை வாசிச்சு காட்டினாரு. நீங்க நல்லா வாசிக்க பழகிருப்பீங்க. இப்ப நமக்கு சேர்ந்து வாசிக்கலாமா? ஓகே சார், ஒவ்வொரு வரியா வாசிச்சு கொடுப்பேன். நீங்க அங்க இருந்தே சேர்ந்து வாசிக்கணும். தொடங்கலாமா? ஓகே. புல்லின் புலம்பல். பூமிக்குள்ளே இருந்து ஒரு புல் வெளியே தலை நீட்டியது. அதன் நுனியில் ஒரு துளி நீர். கண்களை உருட்டி சுற்றுமுற்றும் பார்த்தது புல். எங்கும் பொட்டல் காடு. ஒரு மரமோ செடியோ இல்லை. ஒரு ஆடோ மாடோ இல்லை. ஒரு பறவையோ பூஞ்சோலையோ இல்லை. பூக்களோ வண்ணத்து பூச்சிகளோ இல்லை. அதே போல மனிதர்களும் இல்லை. கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை வறண்ட பூமி. புல்லுக்கு எதுவும் புரியவில்லை. என்ன ஆச்சு எல்லோருக்கும்? எங்கே போனார்கள்? நேரம் ஆக ஆக தனிமை அதை வாட்டியது. சூரியனின் வெப்பம் தாங்க முடியவில்லை. நுனியில் இருந்த நீர்த்துளியும் ஆவியானது. தாகம் உயிரை வாட்டியது. புல் சுற்றுமுற்றும் பார்த்து கூப்பிட்டது. யாராவது இருக்கிறீர்களா? யாராவது வாருங்களே, எனக்கு பயமாக இருக்கிறது. ஒரு சொட்டு தண்ணீராவது தாருங்களே. யாரும் வரவில்லை. நேரம் செல்ல செல்ல அதனால்
நிமிர்ந்து நிற்க கூட முடியவில்லை. வளைந்து சுருங்கியது. பெரிய காடுகள் எங்கே போயின? அருவிகளும் நதிகளும் குளங்களும் ஏரிகளும் என்ன ஆயின? பறவைகள் விலங்குகள் எல்லாம் எங்கே? புள்ளினால் யோசிக்கவே முடியவில்லை. புல்லு புலம்புறதுக்கான காரணம் இப்ப உங்களுக்கு புரிஞ்சுதா? என்னது? ஆம், எங்க பார்த்தாலும் ஒரே மணல் மேடுதான் இருக்குது. மரங்கள் இல்ல, செடிகள் இல்ல, பூந்தோட்டங்கள் இல்ல, வண்ணத்து பூச்சிகள் இல்ல, பறவைகள் இல்ல, விலங்குகள் இல்ல. எல்லாமே எங்க போயிருக்கும்? ஏன் மனிதர்கள் கூட இல்ல. புல் வருத்தப்படுறதுல நியாயம் இருக்கா இல்லையா? இல்லையா? எங்க பார்த்தாலும் பறவைகள் இருக்கும், விலங்குகள் இருக்கும், எதுவுமே இல்ல. இதுக்கெல்லாம் மேல என்ன இல்ல? எங்கேயும் தண்ணீர் இல்ல. காகம் தண்ணிக்காக எங்கெல்லாம் பறந்து வந்தது நம்ம இப்ப தானே பார்த்தோம். அந்த பானையில தான் மட்டும்தான் தண்ணி இருக்குது, வேற எங்கேயுமே இல்ல. பூமியில தண்ணீர் எங்கேயுமே இல்லைன்னா என்ன நடக்கும்? நீ யோசனை பண்ணி பாருங்க. இல்லையா? ரொம்ப கஷ்டம் தானே? அதுதான் புல்லு இவ்வளவு வருத்தத்தோட புலம்பிக்கிட்டு இருக்கு. ஒண்ணும் இல்ல, ஆளக்கான அதனால புலம்புது. சரி, இனி சார் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கண்டுபிடிச்சு நீங்க கீழே கோடு போடுங்க. உங்க பாடபுஸ்தகத்துல கோடு போடுங்க. கோடு போடுவீங்களா? ஓகே ஓகே. இந்த வாக்கியத்தை கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஒரு மரமோ செடியோ இல்லை. கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஒண்ணு முடிக்கு மேல இருந்து கண்டுபிடிச்சிட்டு வாங்க. எங்க இருக்குது? கோடு போட்டுட்டீங்களா கீழே? ஓகே. ஒரு மரமோ செடியோ இல்லை. நீ அடுத்த வாக்கியத்தை சொல்றேன், யார் கண்டுபிடிக்கிறான்னு பார்க்கலாம். ஒரு ஆடோ மாடோ இல்லை. கண்டுபிடிச்சிங்களா? ஒரு ஆடோ மாடோ இல்லை. ஒரு பறவையோ பூஞ்சோலையோ இல்லை. கண்டுபிடிச்சிட்டீங்களா? பூக்களோ வண்ணத்து பூச்சிகளோ இல்லை. இந்த நாலு வாக்கியத்தையும் கண்டுபிடிச்சிட்டீங்களா? அந்த வாக்கியத்தினுடைய தனித்தன்மைகள் என்ன? ரெண்டு சொற்களை இணைக்கிறதுக்காக வேண்டி ஓ என்ற ஒலியை பயன்படுத்திருக்காங்க. உதாரணம் பாருங்க, அரிசி கோதுமை. அப்ப அரிசி கோதுமை இல்லை அப்படின்றதுக்கும் அரிசியோ கோதுமையோ இல்லை அப்படின்றது வித்தியாசம் இருக்குதா இல்லையா? ஒரு இனிமை வருதா இல்லையா? ரெண்டு சொற்களை இணைக்கிறதுக்கு வேண்டிட்டு ஓ அப்படின்ற ஒரு ஒலியை பயன்படுத்தி சொல்லியிருக்காங்க. நீங்க இதே மாதிரி சொந்தமா சொல்லுங்க பாக்கலாம். எஸ், வெரி குட். காகமோ குயிலோ இல்லை. என்ன சொல்லலாம்? காளையோ பசுவோ இல்லை. ரோஜாவோ செம்பருத்தியோ இல்லை. இப்படி நீங்களே சொந்தமா வாக்கியங்கள்லாம் உண்டாக்கிட்டு போகலாமா இல்லையா? அதுதான் அங்க கொடுத்துருக்காங்க. வெரி குட். சரி, அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த பாடபுஸ்தகத்துல என்னென்ன செயல்பாடுகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அந்த செயல்பாடுகளுக்கு போகலாம். எல்லா பாடபுஸ்தகத்துல கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. பாடப்பகுதியில் புல் பேசிய பகுதியை கண்டுபிடித்து எழுதுங்கள். புல் என்ன பேசுச்சு? கதையெல்லாம் அது சொன்னாலுமே புல்லு கொஞ்சம் தான் பேசியிருக்கு. ரெண்டே ரெண்டு வரி தான் பேசியிருக்கு. இப்ப இதை அடிக்கொண்டுட்டு கண்டுபிடிச்சது மாதிரி புல்லு பேசுறது உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? என்ன சொல்லியிருக்குது? எஸ், வெரி குட். என்னது? யாராவது இருக்கிறீர்களா? யாராவது வாருங்களே, எனக்கு பயமாக இருக்கிறது. ஒரு சொட்டு தண்ணீராவது தாருங்களேன். அதுதான் என்னது? புல்லு ஆக இந்த பாடத்துல பேசியிருக்கக்கூடிய ஒரு சம்பவம். அப்ப இதை எடுத்து நீங்க என்ன செய்யணும்? அந்த கோட்டுக்கு நேரம் எழுதணும். வெரி குட், எழுதுவீங்களா? ஓகே, அடுத்த கேள்வியை பாருங்க. பெரிய காடுகள் எங்கே போயின? அருவிகளும் நதிகளும் குளங்களும் ஏரிகளும் என்ன ஆயின? பறவைகளும் விலங்குகளும் எங்கே போயின? அவைகளுக்கு என்ன ஆயிருக்கும் கூறுங்கள். திடீர்னு ஒரு நாள் இரவுல இதெல்லாம் நடந்துருமா? ஆனா இதெல்லாம் நடக்காம இருக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? இந்த பூமியில ஏற்கனவே நிறைய விலங்குகள் இருந்தது. அந்த விலங்குகள் எல்லாமே என்ன செஞ்சிட்டு இருக்குது? ஒவ்வொரு நாள் ஆகும்போதும் மறைஞ்சிக்கிட்டே வருது. டினோசர்லாம் பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஒரு காலத்துல டினோசர்லாம் இருந்தது பூமியில. இன்னைக்கு அது இருக்குதா? இல்ல. ஒவ்வொரு 20 நிமிடத்திற்கும் பூமியிலிருந்து ஒரு உயிரி மறைஞ்சிக்கிட்டே போகுதான். இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா
மனிதனுடைய இடப்படலாம். நாம் இன்னைக்கு என்னென்னா செய்கிறோம், ஆறுகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களை எல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணுறோம், மணல் வாடுறோம் இல்லையா, நீர்நிலைகளை எல்லாம் மாசடைய செய்கிறோம். இப்படி எல்லாம் தொடர்ந்து செய்துக்கிட்டே வந்தா பூமியிலிருந்து ஒவ்வொரு உயிரியாக குறைஞ்சு 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 கடைசியில் இங்கே யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலை சிறப்பாக உருவாகிடலாம். இப்பயே பாருங்க, ஒரு நோய் வந்து நம்ம வீட்டை விட்டு வெளியே போக முடியுதா? இப்போ மனிதன் என்னைக்குமே மற்ற உயிர்களை துன்புறுத்தாம, மற்ற உயிர்களுக்கு இடைஞ்சல் செய்யாம, இயற்கை மீது சுரண்டாம, இயற்கைக்கே பாதுகாப்பு கொடுத்து இயற்கையோடு ஒன்றித்தான் என்ன செய்யணும், வாழணும். தண்ணீர் இல்லைனா நம்மளோட உயிரோடு இருக்க முடியுமா? குடிக்க தண்ணீர் வேணும் இல்லையா, பின்னருக்கெல்லாம் வேணும், குளிக்க தண்ணீர் வேணும், துணி துவைக்க தண்ணீர் வேணும், விவசாயம் பண்றதுக்கு தண்ணீர் வேணும். அப்போ பூமியில தண்ணீர் இல்லைன்னா நம்மளால என்ன செய்ய முடியாது, உயிரோடு இருக்க முடியாது. ஒரு காலத்துல போன பாடத்திலையும் சார் சொன்னேன், ஒரு காலத்துல ஆற்றிலையும் குளத்திலையும் கிணத்துலையும் இருக்கக்கூடிய தண்ணீரை தான் நம்ம குடிச்சுக்கிட்டு இருந்தோம்னா, இன்னைக்கு எல்லாமே குப்பியில வரக்கூடிய தண்ணீரை தான் நம்ம என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்கிறோம், வாங்கி குடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இனியும் ஒரு 10-25 வருடங்கள் அந்த பக்கம் போனா பூமியில சில சமயம் எல்லா தண்ணீருமே மலினமாயிருக்கும். சுத்தமான தண்ணீர் எல்லாம் பின்ன ஆய்வு கூடங்கள்ல உண்டாக்க வேண்டிய ஒரு சூழல் வரலாம். அப்ப நீங்க பெரிய குழந்தைகளா வளர்ந்து வளரும் போது இந்த நீர்நிலைகளை எல்லாம் மாசடையாமல் பாதுகாக்கலைன்னு சொன்னா, ஒரு நாளை இந்த புல்லு புலம்புறது மாதிரி நாம எல்லாமே என்ன செய்ய வேண்டி வரும், புலம்ப வேண்டி வரும். அதனால இப்பயே நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், சுதாரிச்சுக்கிறோம். அங்க பக்கத்துல உங்க பாடபுஸ்தகத்துல ஒரு படம் கொடுத்துருக்காங்க பாருங்க, என்ன படம், ஒரு மரம் நிக்குது, அந்த மரத்துக்கு மேல இருக்கிறது யாரு, ஒரு குரங்கு இருக்குது இல்லையா, மரத்துல இலை இருக்குதா, மரத்துல இலை இல்லை. மரத்துக்கு கீழே பாருங்க என்னெல்லாம் இருக்குது, நிறைய குடங்கள் இருக்கு. ஏன் அந்த குடங்கள்லாம் வச்சிருக்கிறாங்க, தண்ணீர் பிடிக்கிறதுக்காக குடம் இருக்கிறாங்க. அப்ப இந்த பூமியில உயிர்கள் இருக்கிறதுக்கு ஒரே ஆதாரம் இங்க இருக்கக்கூடிய காற்றும் தண்ணீர் தான். வேற ஒரு கோளத்திலையும் ஒரு கிரகத்திலையும் என்ன இல்லை, தண்ணீரும் காற்றும் இல்லாததுனால அங்கெல்லாம் உயிர் இல்லை. ஆனா இங்க இருக்கக்கூடிய இந்த தண்ணீரையும் காற்றையும் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், பல முறைகளிலையும் அசுத்தப்படுத்திக்கிட்டே வரோம். அசுத்தப்படுத்தலாமா, அசுத்தப்படுத்தக்கூடாது. அப்ப இதெல்லாம் பாதுகாக்கணும் இல்லையா. அப்போ நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, தண்ணீர் இல்லாத நாள் வந்தா பூமியில என்னதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதா ஒரு குறிப்பு எழுதணும். குறிப்புனா தெரியுதா, சின்ன சின்ன வாக்கியங்களை பயன்படுத்தி உங்களுடைய கருத்தை எழுதணும். தண்ணீர் பூமியில் இல்லையெனில் நடைபெறும் விளைவுகள் அப்படின்னு ஒரு தலைப்பு போட்டுட்டு நீங்க எழுதணும். தண்ணீர் இல்லைன்னா என்னெல்லாம் இருக்காது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஆறு இருக்குமா, குளம் இருக்குமா, வேற என்னெல்லாம் இருக்காது, ஏரிகள் இருக்காது, தாவரங்களோ செடிகளோ இருக்காது, வண்ணத்து பூச்சிகளோ பறவைகளோ இருக்காது. அப்ப இதெல்லாம் வச்சுட்டு மனிதன் இருக்க முடியுமா, இருக்க முடியாது. அப்ப இதெல்லாம் வச்சுட்டு தண்ணீர் இல்லை என்றால் ஏற்படும் விளைவுகள் அப்படி ஒரு தலைப்பு போட்டு சின்னதா ஒரு குறிப்பு நீங்க எழுதுவீங்களா? ஓகே, எழுதுவீங்க நம்புறேன். உங்க ஆசிரியருக்கு அனுப்பி கொடுக்கணும், உங்க நண்பர்களுக்கு அனுப்பி கொடுக்கணும். இன்னைக்கு நம்ம காகத்தோட ஒரு பாடல் படித்தோம், புல்லோட ஒரு புலம்பல் படித்தோம். இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இனி நமக்கு அடுத்த வகுப்புல சந்திக்கலாம். ஓகே.